சார் வேணாம் சார். நீங்கள் போ, நீ போ, நீ வர வேலையில். தன்னோட வீட்டுக்குள்ளேயே கேஸ் அடுப்புல சாராயம் காய்ச்சிய பெண்ணை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில 3 நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் அருந்தி 20க்கும் மேற்பட்டவங்க இருந்த சம்பவம் தமிழ்நாட்டையே ஒழுக்கியது. இதனால தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் மாநிலம் முழுவதுமே சாராயம் காய்ச்சுபவர்களையும் சாராயத்தை விற்பனை செய்பவர்களையும் பிடிக்க வேண்டும் அப்படின்னு அதிரடியா உத்தரவிட்டிருந்தாரு. இந்நிலையில திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உட்கோட்டத்துல இதுவரைக்கும் சாராயம் காய்ச்சிய மற்றும் சாராயத்தை விற்பனை செஞ்சவங்கன்னு கிட்டத்தட்ட 40 பேரை போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்நிலையில ஆரணி கிராமிய காவல் நிலைய ஆய்வாளர் புகழ் தலைமையில வடகசாத்து அப்படின்ற ஒரு பகுதியில சாராய வேட்டையில ஈடுபட்ட போது மீனா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் அடுப்புல சாராயம் காய்ச்சி விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க. அவங்க சாராயம் கேஸ் அடுப்புல காய்ச்சிட்டு இருக்கும் போதே போலீசார் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. சாராயம் காய்ச்சிட்டு இருந்த மீனாவை போலீசார் அதிரடியா கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்து 100 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆரணி கிராமிய காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள்ல இருந்து என்னைக்கு ஒரு பொண்ணு 3 நபர்களும் இதே சாராயம் கேஸ்ல போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சுமார் 700 லிட்டர் சாராயம் அழிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தூக்கிங்க சார், தூக்கிங்க, அதான் தூக்கிங்க.